வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் எக்ஸாமும் பேங்க் எக்ஸாமும் சேமாக தானே சார் இருக்கும், இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் வராதா வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது என்ஐஏசிஎலோட ஏஓ போஸ்டிங்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வரிசையாக ஓனாக சொல்லிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு வேகன்சி எவ்வளோ சார் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டோட்டலாக 300 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிக்கு 46, எஸ்டிக்கு 22, ஓபிசிக்கு 81, இடபிள்யூஸ்க்கு 80, யூஆருக்கு 121, சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வேகன்சி, அதை பார்த்து முடிச்சாச்சு. சார், அப்ளை பண்ணுற டேட் எப்போ இருந்து எப்போ வர சார்? 1st செப்டம்பர்லேருந்து 21st செப்டம்பர் வரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்ளை பண்ணுற டேட்டு சொல்லிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஓவரால் இந்தியா காம்படிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரியா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 2021 இருக்க வாய்ப்பு இருக்குது, டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பரில் இருக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி சார், இதுக்கு வந்து யார் சார் எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் எனி அந்த யூனிவர்சிட்டி, அதை என்ன சொல்லுவாங்க, எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நார்மல் பர்சன்லாம் கண்டிப்பாக 60% மார்க் இருந்தால் தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 55% நீங்கள் எடுத்திருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்குக்கெலாம் அந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த பர்சன்டேஜாவது இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அதிலேயே சில பேர் வடிகட்டி எடுத்துடுறாங்க, சரிங்களா? ஸோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி வாங்கியிருந்துருக்கணும். ஃபைனல் இயர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்த டவுட் இதுதான் வரும், சார் ஃபைனல் இயர் எழுதலாமா? ஃபைனல் செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்க எக்ஸாம் எழுத எலிஜிபிள். பட் 30/9/2021 உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும், அப்போதான் நீங்கள் எலிஜிபிள். புரிஞ்சா? ஸோ 30/9/2021 ரிசல்ட் வந்திருந்தா எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ அடுத்து ஏஜ், அதுதான் டவுட்டாக இருக்கும் நமக்கு. மினிமம் 21 இருக்கணும், மேக்சிமம் 30 இருக்கலாம், சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல், ஒருவேளை நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 35 வரையும் ஏஜ் எலிஜிபிள் உங்களுக்கு இருக்குது. ஓபிசி கேட்டகரி, நான் கிரிமிலேயர் கேட்டகரியாக இருந்தால் 33 வரை எலிஜிபிள், சரிங்களா? ஸோ இது தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை ஏஜ் பாராக இருக்கவங்களாம் இருக்கிற மாதிரி இருக்கவங்களாம் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேங்க் எக்ஸாம் மாதிரி தான், அதை பின்னாடி நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்குது, ஓகேவா? ஸோ தயவு செய்து அந்த பர்சன்டேஜஸை கரெக்டாக பார்த்துக்குங்க, ஓகேவா? அதை மாதிரி இங்கே பாண்டு போடுறாங்கயா, சரிங்களா? பாண்டு போடுறாங்க, மினிமம் 4 போகிறாங்க, ப்ரொபேஷன் பீரியடையும் சேர்த்து 4 பாண்டு போடுறாங்க. இடையில நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கிராஸ் சேலரி, 1 கிராஸ் சேலரியை வந்து பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பணம் யா, சரிங்களா? வெளியே யாரும் வரமாட்டாங்க. பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இன்சூரன்ஸ், அதுவும் என்ஐஏசிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபியா, சனினாலாம் லீவு கிடைக்கும் அடிக்கடி, சரிங்களா? ஜாலியாக இருக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க, இது ஒரு நல்ல சான்ஸு, நல்ல வேகன்சிஸும் கூட, சரிங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன், ஏஜ் எலிஜிபிலிட்டி சொல்லிட்டேன், சரிங்களா? அடுத்து பேட்டர்ன், என்ன பேட்டர்ன் சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பேங்க் எக்ஸாம் சிலபஸ் தான், பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன் தான், நீங்கள் பயப்படவே வேண்டாம். பேங்க் எக்ஸாம் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, ரயில்வேவும் எஸ்எஸ்சியும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும், அதே மாதிரி தான் பேங்க் எக்ஸாமும் இன்சூரன்ஸ் எக்ஸாமும். இது அப்படியே தான், நீங்கள் பேங்க் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் என்ன எழுதுறீங்களோ அதே தான் இங்கேயும், மெயின்ஸில் என்ன எழுதுறீங்களோ அதே தான் இங்கேயும், ஒரு சின்ன மாற்றம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் 30 30 செக்ஷன் டைமிங் 20, ரீசனிங் 35 20 செக்ஷன் டைமிங்கு, ஆப்டிடியூடு 35 20 அப்படியே பேங்க் எக்ஸாம் மாதிரியா செக்ஷன் டைமிங் கொடுக்குறாயா, சரிங்களா? இதில் என்ன சொல்கிறான்னா, வேக்கன்சிஸோட ஒரு 15 கூட நாங்கள் மெயின்ஸ்க்கு எடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெகட்டிவ் மார்க் இதுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இப்போ மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரீசனிங் அப்ஜெக்டிவ் டைப்பு தான் சரிங்களா. 50 கொஸ்டின் 50 மார்க்கு, இங்கிலீஷ் 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் செக்ஷன் டைமிங் இருக்குது. மெயின்ஸுக்கு ரீசனிங் 40 மினிட், இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வந்து 40 மினிட், ஜென்ரல் அவேர்னஸ் 30 மினிட், ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 40 மினிட் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது முடித்த உடனே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ், இப்போ எஸ்பிஇபிஓ ஐபிபிஎஸ்பிஓலாம் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறோம்ல, அதை மாதிரி ஒரு லெட்டர் ஒரு எஸ்ஏ நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற கட் ஆஃப் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகே. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. கிளியரா? ஸோ பேட்டர்ன் பொறுத்தவரை எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணிட்டேன்ல. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் டேட்டாலாம் அங்கே வெரிஃபிகேஷன்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் மாஸ்க்கு கொண்டு போகணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனா, கால் லெட்ரு, ஒரிஜினல் ஐடி, அதோட ப்ரூஃபு எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் சரிங்களா. வேறு என்ன புதுசாக சொல்லியிருக்கேன்னா வேறு ஒன்றும் அவன் வந்து புதுசாக சொல்ல சரிங்களா. நீங்கள் இன்டர்வியூலாம் போகும்போது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன கொண்டு போகணுன்றதை நான் சொல்லிடுவேன் ஓகேயா. ஃபீஸு, அது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா, மற்ற ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு 750 ரூபா. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ அப்லோடு பண்ணுவோம், சிக்னேச்சர் அப்லோடு பண்ணுவோம், டிக்ளரேஷன் அப்லோடு பண்ணுவோம் சரிங்களா. அடுத்து தம்பு இம்ப்ரெஷன் அப்லோடு பண்ணுவோம். தெளிவாக சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க. சைன் போடுறீங்க பார்த்தீங்களா, பிளாக் பேனால் தான் போடணும்னு சொல்லிட்டான். டிக்ளரேஷன் எழுதுறீங்க பார்த்தீங்களா, பிளாக் பேனால் தான் எழுதணும்னு சொல்லிட்டான். அந்த டிக்ளரேஷன் எழுதுறது சார் எஸ்பிஐ கிளர்க் பார்த்து எழுதுனேன், எஸ்பிஐ பிஓ பார்த்து எழுதுனேன்னு சொல்லக்கூடாது. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன டிக்ளரேஷன் நீங்கள் ரைட் பண்ணணும்னு சொல்லி அவன் தெளிவாக கொடுத்துருக்கான், அதை தான் நீங்கள் எழுதணும். நீங்களா வேற ஒரு நோட்டிஃபிகேஷன் உள்ளதை எடுத்து எழுதக்கூடாது. ஐபிபிஎஸ் கிளர்க்கை பார்த்து எழுதுனா சொல்லக்கூடாது. இவங்க என்ஐஏசிஎல் ஏஓக்குன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் எழுதிடுங்க சரிங்களா. திரும்பியும் சொல்கிறேன், சிக்னேச்சர் பிளாக் இங்கில் தான் எழுதணும். அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான், சிக்னேச்சர் வித் பிளாக் இங்க்னு சொல்லியிருக்கான், டிக்ளரேஷன் வித் பிளாக் இங்க்னு தெளிவாக சொல்லியிருக்கான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. திரும்பியும் சொல்கிறேன், இதுக்கு பாண்டு இருக்குது. ஸோ தயவு செய்து வெளியெலாம் வரணும் நினைக்கிறாங்க, நல்ல வேலை, அருமையான வேலை சரிங்களா. பாஸ் ஆனீங்கன்னா உள்ளே போய் உட்காந்துருங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பு இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அவன் எதுனாலும் சொல்லிட்டான், ப்ளூ ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டான். சிக்னேச்சரும் டிக்ளரேஷனும் கன்ஃபார்ம் பிளாக் சரிங்களா. ஸோ அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான், முக்கியமான எல்லாமே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன், எல்லாமே முடிஞ்சு சரிங்களா. முக்கியமான எல்லா விஷயமே ஷேர் பண்ணிட்டேன். திரும்பியும் சொல்கிறேன், இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஸ்டடி பிளான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் போடுங்க, நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பக்கா பேங்க் எக்ஸாம் மாதிரியே இருக்கும், அப்படியே நீங்கள் பேங்க் எக்ஸாமில் வர அதே ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறதா, மெயின்ஸ்க்கு படிக்கிறதா. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, பேங்க் எக்ஸாம்லாம் ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய பேங்கிங் அவேர்னஸ் வரும், இது இன்சூரன்ஸ் எக்ஸாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கும் வரும் ஒரு 2-3 கொஸ்டின், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து நம்ம படிச்சுக்கிறது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இதற்கு மேலேயும் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுவேன், அதில் கிளியர் கட்டாக உங்களுக்கு பக்காவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். டிக்ளரேஷனில் ஐஇன் போட்டு டேஷ் போட்டு பிராக்கெட்குள்ளே நேம் ஆஃப் த கேண்டிடேட்டுன்னு போட்டிருப்பாங்க, ஐஇன் போட்டு டேஷில் ஜாக்சன் செல்லதுரை அப்படின்னு கம்மா போட்டு ஹியர் டிக்ளேர் பை அப்படின்னு தான் ஃபில் பண்ணணும். அந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட் பிராக்கெட்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி உங்கள் பேரையும் எழுதி பிராக்கெட்குள்ளே இருக்க நேம் ஆஃப் த கேண்டிடேட்லையும் எழுதிடக்கூடாது. ஸோ அதில் கிளியர் கட்டாக இருங்க, மற்ற எல்லாமே அதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்பியும் சொல்கிறேன், ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிப்பீங்களா, ஃபைனல் இயர் அவங்க வந்து எலிஜிபிள், 39 உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும் சரிங்களா. பேங்கிங் பேட்டர்ன் தான் அப்படியே, சிலபஸும் அதே தான், அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. பர்சன்டேஜ் திரும்பியும் சொல்கிறேன், அவன் பர்சன்டேஜ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான், நீங்கள் திரும்ப ஒரே நிமிஷம் எடுத்துக்கிற, தெளிவாக போட்டிருக்கான் சரிங்களா. டிகிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் நார்மல் பர்சனுக்குலாம் வந்து 60% மார்க் இருக்கணும் சரிங்களா. அதை மாதிரி எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 55% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அவ்வளோதான். சேல்ரி பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் சேல்ரின்னு போட்டு
சாரி 60,000 சரிங்களா, கிராஸ் சாலரி உங்களுக்கு 60,000 கிடைக்குது. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங். நல்ல போஸ்டிங்யா, ஸ்கேல் ஒன் கேட்ருக்கு நிகரானது, ஸ்கேல் ஒன் போஸ்டிங்யா சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். ஸோ தயவு செய்து ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு வீடியோ போடுவேன், அதில் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். டின் டின் டிடின்.